மார்னிங் மூன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 2023 நவம்பர் 11. இதில் ஒரு மேட்ச் வருது பாருங்க. 11. இப்போ ஜப்பான் படத்தை, கார்த்திக் நடித்த ஜப்பான் படத்தை பற்றி நம்ம திரையூ பண்ண போகிறோம். அதாவது ஜப்பான் படத்தை நம்ம திரை விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஜப்பான்னே நம்ம மேட் இன் இன் ஜப்பான் நினைக்கிறோம், ஆனால் இது மேட் இன் இன் சைனா, மேட் இன் இன் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த படத்துக்கு நடிகர் கார்த்தியை வந்து ரொம்ப ப்ரமோஷன் ரொம்ப அதிகப்படுத்திட்டாரோ, ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டாரு. ஏன்னா அது அவரோட 25வது படம் என்பதால் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்திருக்கும். ஓகே, ரசிகர்களுக்கு இருந்ததோ இல்லையோ, அவர் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்ததுனாக்க வெற்றி அடையக்கூடிய படமாக இருக்கணும், இன்னைக்கும் பேசப்படக்கூடிய படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. ஆனால் இதில் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் அந்த கதையை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கதை உருவாகிறதுக்கான வந்து ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் வந்து திருச்சியில் சில நாட்கள் சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு கொள்ளை. அது என்னன்னாக்க, செவுத்து ஓட்ட போட்டு அங்கேருந்து ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்லேருந்து நகையெல்லாம் திறந்தாங்க. ஓகே ஓகே. அந்த கொள்ளைக்காரனை தேடி கண்டுபிடிச்சி சிசிடிவி கேமரா இருந்தால் தான் இன்றைக்கி எல்லாமே பிடிச்சிருவோம். ஸோ அதை வச்சு அந்த கொள்ளைக்காரனை பிடிச்சி அதுக்கப்புறமா அவனோட பின்னாடி இருக்கிற அவன் செய்த சில குற்றங்கள் ஓகே அதெல்லாத்தையும் தொடர்புபடுத்தி அதுலேருந்து ஒரு கதைக்களத்தை வந்து இயக்குனர் ராஜமுருகன் உருவாக்கி இருக்கிறார். அதாவது சமீபத்தில் நடந்த இன்சிடெண்ட்லேருந்து ஒரு கதையை எடுத்து சொல்கிறோம் அப்படிங்கிறது இந்த ஆட்டோ சங்கர் கதையை வச்சு பண்ணதெல்லாம் வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஓகே, இல்லைன்னு சொல்லலை. அது மாதிரி அட்டம்ப்ட்ஸ்லாம் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதில்லை. வீரப்பன் கதையோ, ஆட்டோ சங்கர் கதை, புலன் விசாரணை, ஏன்னா வீரப்பன் கதையை வந்து பல பேர் எடுத்திருக்காங்க. அதில் வந்து கேப்டன் பிரவரன் ஒன் ஆஃப் த ப்ராமினென்ட். அந்த மாதிரி சமீபத்தில் வந்த கிரிமினல் எல்லாருமே யூடியூப்பில் பார்த்துடுறாங்க, மொத்த ஸ்டோரியும் படிச்சிடுறாங்க. அப்புறம் பல சேனல்ஸில் வந்து கிரிமினல் ஸ்டோரிஸாக போட்டுடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கதை வந்து புதுசாக ஒன்றும் அப்பீலிங்காக இருக்காது. அதை வந்து இன்றைய இயக்குநர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து ஏதோ பழைய இடத்துலேருந்து நீங்கள் கதை எடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல, சமீபத்தில் நடந்ததெல்லாம் ரொம்ப நல்லாவே கிளியராக அதை பற்றி. அது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற ரைட்டு சார். இன்சிடெண்ட்டை எடுக்கும் போது அது ரியாலிட்டியாக எடுக்கணும். அதாவது ஒரு தொழில்நுட்பங்களை எப்படி பயன்படுத்தி கொள்ளடிக்கிறாரு, அந்த அதுக்கு வந்து டீட்டெயிலாக காமிச்சு, போலீஸ் எப்படி வந்து போலீஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க, கிரிமினலு அவங்க எப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சுவாரஸ்யமாக காமிச்சா தான் அந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங். காமிச்சா இன்னும் கிரிமினல்கள் அதிகமாக உருவாயிடுவாங்க. ஆனால் சுவாரஸ்யமாக காமிக்கலாம் கண்டிப்பாக. அதாவது சொல்லணும், ஆனால் சொல்லக்கூடாது, டீட்டெயில்ஸை சொல்லக்கூடாது, ஆனால் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஜப்பான் படத்துக்கு வருவோம். ஜப்பான் படத்தில் கதைக்களம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடித்து அவங்க எப்படி வந்து ஒரு கொள்ளையடித்தவன் ஒரு ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டம்மியாக நிறைய படங்கள் எடுக்கிறாரு. படங்கள்லாம் எடுத்துகிட்டு போதும்ப்பா கொள்ளடிச்சது, நான் நிறைய கோல்டு சேர்த்துட்டேன், இதுக்கு மேலே எதுக்கு ஓட்ட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்முன்னு இருக்காரு. அவரோட ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி அவரோட டீம்லேயே இவருக்கு எகெயின்ஸ்ட் ஆகி அவரும் இதேமாரி ஓட்ட போட்டு கொள்ளடிக்கிறாரு. கொள்ளடித்த பிறகு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்ளடித்த ட்ரிக்ஸுக்கு ஐடியா கொடுத்தாருல நம்ம ஜப்பான், அவரே அவரோட ட்ரிக்ஸே ஃபாலோ பண்ணி இன்னொருத்தர் கொள்ளடிக்கிறாருன்னு ஒன்று அந்த கொள்ளடித்தவங்களே போலீஸ் ஒரு பக்கம் தேடுது, இன்னொரு பக்கம் கார்த்தியே தேடுறாரு. என்ன நம்ம போட்ட பிளானை இன்னொருத்தவன் யாருறாது அக்யூரட்டாக போட்டு அதேமாரியே கொள்ளடிக்கிறான், அப்போ நம்ம கூட இருந்தவனாக இருப்பானோன்னு சொல்லி கார்த்தியும் ஒரு வகையில் தேடுறாரு. கடைசியில் கார்த்தி கூட இருந்து யார் கொள்ளடித்தாரு, அவரை கண்டுபிடிச்சாரா, போலீஸ் கார்த்தியை என்ன பண்ணாங்க, கார்த்தி தான் உண்மையிலேயே கொள்ளடித்தாரா, அவர் கொள்ளடிக்கல, ஆனால் யார் அடித்தாருன்னு ரெண்டு பேருமே தேடுறாங்க. கடைசியில் கிளைமேக்ஸ் சீனில் ஒரு இதே ஸ்டோரி போயிட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா இதே ட்ராக்கில் ஒரு அப்பாவி வந்து கோல்டெல்லாம் சரித்து கோல்டு எடுக்கிறாங்க. நம்ம திருச்சியிலே பார்த்துருப்போம், நிறைய நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்போம், அந்த சேறு சகதியிலேருந்து எடுத்து கோல்டு எடுத்து சேர்த்து வைப்பாங்க. அந்தமாரி ஒரு வாழ்வியல் முறையை இதில் காமிச்சிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அந்த அப்பாவியை கூப்பிட்டு அந்த இடத்துல நின்னதா தப்பா அவரை போட்டு போலீஸ் எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுறாங்க, அதனால் அவரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு செதஞ்சு போகுது, அதை வந்து ஒரு அப்பாவியை வந்து கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோ எந்த அளவுக்கு தான் உயிரே தியாகம் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு கதைக்களம் தான் இந்த படம். அதே மாதிரி ராஜமுருகன் வந்து அவர் எடுத்த கதை வந்து இதுக்கு முன்னாடி ஜிப்சி, அது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல அருமையான படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஆனால் அது சரியாக போகல. நான் பெரிய ஜீவாவோட ஃபேனும் கூட, ரொம்ப அருமையான படம் அது, ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க அந்த கதையை.
அதுக்கு அதுலேருந்து ரொம்ப கான்ட்ரா ஒரு 180 degree டேர்னில் ஒரு மாஸ் மசாலா ஃபில் மாதிரி ஒன்றை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இந்த கதையை எடுத்திருக்காரு. ஓகே, அதை எந்த அளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா நீங்கள் சொன்னமாரி நீங்கள் டீட்டெயிலாக சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தால் இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னு எதனால் ஜப்பான்னு பேர் வச்சாங்க, ஏன் இந்த கேரக்டர் வந்து கர்மானா என்னன்னு தெரியுமா அப்படின்னா, அவரோட குரல்லாம் வந்து நார்மலாக பார்க்குற கார்த்தி மாரியே இல்லையே, இவர் வந்து ஒரு நார்மலாக உள்ள லுக்லேயே இருந்திருக்கலாமே, ஏன் இப்படி வந்து ஒரு காமெடிக்காக இப்படி பண்ணுறாரா, ஜப்பான்னா யாருன்னு தெரியுமா, அந்த பில்டப்லாம் ரொம்ப அதிகமாக இருந்து படத்துக்கு ஒரு வீக்னஸை கொடுத்துருச்சியோ அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸோட நிலைப்பாடாக இருக்குது. அதேமாரி சைண்ட் ஆஃப்லேயும் வந்து சில விஷயங்களை வந்து தவிர்த்துருக்கலாம், நல்லா வந்து இந்த கதையை இன்னும் நல்லா கொண்டு போயிருக்கலாம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் வீக்னஸாக இருக்குது. ஆனால் ராஜமுருகன் ஒரு நல்ல டைரக்டர், ஏன் வந்து ஸ்கிரிப்டு வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் வீக்காக ஆயிருக்கு, ஏன் இந்தளவுக்கு சொதப்பியிருக்கு. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பான ஒரு படம், 25வது படம் கார்த்திக்கு. நடிகர் கார்த்தி வந்து யார்கிட்டையுமே போய் சான்ஸே கேட்டதில்லை, ஆனால் ராஜமுருகன் டைரக்டர்கிட்ட மட்டும்தான் இந்த ஏதாவது ஒரு கதை வச்சுருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி கமிட் ஆகி நடித்த படம். ஏன் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் எதிர்பார்ப்பு கொஞ்சம் நமக்கு திருப்தி அளிக்கலைங்கிற ஒரு மனநிலைப்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஜிவி பிரகாஷோட இசை வந்து எந்த அளவுக்கு தேவையோ படத்திற்கு அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கும். ஜித்தன் ரமேஷ் வந்து ஜித்தன் படத்துக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்களும் இந்த படத்தில் வந்து கதாநாயகி அழகாக வந்துட்டு போகிறாங்க, பட் அவங்களுக்கான நடிப்பு திறன் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மி. மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படம் வந்து ஓகே பார்க்கலாம், ஒரு வாட்டி வாட்ச் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த அடுத்தடுத்த படங்களில் ராஜமுருகன் அவர்கள் இந்த படத்து மூலமாக ஆடியன்ஸ் வந்து எது எதிர்பார்த்துட்டு வராங்க, அவங்களே நம்ம எந்தளவுக்கு திருப்தி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சினிமா ரசிகனாக ஒரு படத்தை அவர் வந்து அவர் எடுத்த படத்தையே அவரே பார்த்து அடுத்தடுத்த படங்களில் அவரோட மாற்றங்களை அவரே தெரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். தீபாவளியை வந்து திரைப்படம் பார்த்து தான் கொண்டாடணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஜப்பானும் தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஆனால் இந்த இந்த படத்துக்கும் ஜிகர் தண்டா டபுள் எக்ஸுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது, அது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோக்கள் வந்து சினிமா சம்மந்தப்பட்டவங்களாக இருக்காங்க, சினிமாக்குள்ளே எதையோ சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஒரு சினிமா எடுக்கணுங்கிறாரு, ஒருத்தர் தானே ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறாரு. ஓகே, இது மாதிரியான ஒரு ஒற்றுமை இந்த இரண்டு கதைகள்லையும் இருக்குது. ஓகே, ரெண்டு வேறு வேறு கதை களங்களில் இருக்குது. ஆனால் ஜப்பானில் வந்து உண்மையிலேயே அந்த அந்த இதில் குற்றத்தில் ஈடுபட்டவர் வந்து அது மாதிரி இருந்தார். ஸோ அதுலேருந்து இந்த கதைக்கு வந்து அது வந்திருக்கு. ஓகே, இது யோசிச்சு செஞ்சது கண்டிப்பாக, ஆனால் இயற்கையை வந்து அது ரெண்டும் மேட்ச் பண்ணிடுச்சு. ஒரே தீபாவளிக்கு ஒரே டயத்தில் ரெண்டுத்துலேயும் எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்டது இருக்கிறனால நீங்களும் இந்த சினிமாவையும் அந்த சினிமாவும் ரெண்டுத்தையும் திரையரங்குகளில் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் திரையரங்குகள் போய் படம் பாருங்கள். உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருந்தது, எந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் தீபாவளி ஒரு நல்வாழ்த்து. Morning Moon.